வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆவியாய் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார், ஒளியாய் இருக்கிறார், நம்மை ஒளியாய் இருக்கும்படி நமக்கு கற்பித்திருக்கிறார். இவை எல்லாமே நமக்கு அறிந்தவை. இன்னைக்கு காரணங்களை குறித்து உங்களோடு கூட சுருக்கமாக பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு நிறைய வசனங்கள் நாம் படித்திருக்கோம். எல்லாமே நாம் நற்செய்தி பகுதியில் ஒன்று இயேசையாளர் படிப்போம், இல்லைன்னா நற்செய்தி பாடத்தில் படிப்போம். அதை தாண்டி வேற எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி ஏற்பட்டிருந்த நேரடியா அப்படின்றத கொஞ்சம் ஆய்வு உட்படுத்தி பார்த்தோம்னா, கலாத்தியர் 4:5 ஆகிய வசனங்களை பார்த்து நான் படிக்கிறேன். காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக ஆக்குமாறு கடவுள் தம் மகளை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். பவுல் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லியிருந்த போது ஒவ்வொருத்தரையும் அவர் செய்தியை இருப்பார். குலசேருக்கு ஏறும்போது இயேசு கடவுளின் குழு நிறைவாக இருக்கிறார். அனைத்து அதிகாரங்களும் அவர் உட்பட்டிருக்கிறது. அனைத்து படைப்புகளும் அவரால் அவர் மூலமாய் அவருக்காக உருவாக்கப்பட்டு அவரால் நிறைவேறு பெறுகின்றன, உறுதி பெறுகின்றன என்று குலசேர் 1:15-20 வசனங்களிலே எழுதியிருப்பார். பிலிப்பியர்களை சொல்லியிருந்த போது பவுல் சொல்லியிருந்த போது கடவுள் வழியில் விளங்கிய அவர் மனித சாயலாகவே வந்தார். அப்படி மனித சாயலாகும் போது கடவுளை கடவுளுடைய சாயலை கொள்ளையாடல் பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். இதுவும் கிறிஸ்து பிறப்பை குறித்து சொல்லுகின்ற வசனம். இந்த காலம் நிறைவேறின போது, காலம் இப்போ நாளைக்கு வந்து ஈ சர்வீஸ் கொண்டாட இருக்கிறோம். ஒரே பகுதிதான் அப்படின்ற அந்த விளையாட்டை வந்து நான்
பார்த்துட்டு போன பிறகு அந்த ட்ரெயின் அந்த டைமே தேர்ந்து இப்போ அந்த வந்து பார்த்தேன். சமீபத்தில் ஒரு பேட்டி ஒரு அரசியல்வாதிக்கு பேசினாங்க. ஒருத்தர் என்ன சொன்னாரு, என்ன எனக்குலாம் பெரிய நான் ஆட்சி வந்து சொன்னால் அந்த பையன் எதுவும் பையன் சொல்லிடுறாரு. அப்போ ஆடல் பேச்சு இருந்த ஒருத்தர் என்ன சொன்னாரு, வெறுமை பெருங்கரப்பை எப்படி ஆடலாம், ஆனால் என்ன நினைச்சு கரப்பைய பக்குவமாக தான் என்ன பண்ணான் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த தண்ணீர் எடுத்துட்டு போகிற விளையாட்டு பார்த்தப்போ எப்போ ஓடணும் எப்போ நிதானமாக ஓடணும் நடக்கணும் அப்படின்னு ஒன்றும் நம்ம பக்குவம் பெறல. அப்படின்னு தான் நம்ம கையில் உள்ளது. வெறு கையோடு ஓடும்போது என்ன பண்ணணும், வேகமாக ஓடணும். தண்ணீரை வந்த உடனே என்ன பண்ணலாம், நிதானமாக நடக்கணும். ஏன்னா வெறுமையாக ஓடும்போது எனக்கு இறப்பு எதுவும் இல்லை, நம்ம தண்ணீர் தானே அப்படின்னு நினைக்கணும். தண்ணீர் தானே எல்லாமே. இப்போ வந்து சொல்லுவாங்க டீசல் டேங்க் எல்லா டேங்கர் லாரியும் பார்த்தனா பக்காவாக வந்து என்ன பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம். ஆனால் தண்ணி டேங்க் மாத்திரம் பார்த்தேன், தண்ணீர் ரொம்ப நான் மூடி ஒழுங்காக போடுறது கிடையாது, அதுக்கு எந்த விதமான கேஸ் கட்டணும் இருக்காது. அப்படியே ஒரு போயிருந்தா அது பார்த்தீங்கன்னா நாலு கொஞ்சம் பொங்கி ஊற்றோம், கீழே ஒரு மாதிரி குழாயில் போகும். இப்படி வந்து தண்ணீர் வந்து கீழே இருக்கிறது அதுவே சல்பூரிக் கேஸ் தான் என்ன ஆகும். ரயிலில் போகிறவங்க எல்லாருமே தெரிஞ்சு உடலுக்கும் உயிருக்கும் சேதத்தை உண்டாகும். சரி, தங்கம் லிக்விடாகுது என்ன பண்ணுவோம், பார்த்து பார்த்து என்ன பண்ணுவோம், கால் கிராம ஆனாலும் பொருள் கிராம ஆனாலும் என்ன பண்ணுவோம், பத்துவமாக பத்திரமா ஊட்டிதான் என்ன பண்ணுவோம் எடுத்து போகும். அப்போ நேரங்களை கையாளுவதிலே எப்படி நாம் நேரத்தை கையாள வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இவருடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிடணும். ஏன்னா நம்ம தான் ஐயா என்ன குறை சொல்லுவார்கள் அப்படின்னு எழுதக்கூடாது. நீங்கள் தலைவர்களாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது இது வெறுமனே லேர்னிங் ஸ்டேஜ் சொல்ல முடியாது, இது வெறுமையாக டீச்சிங் ஸ்டேஜ்னும் சொல்ல முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது என்பது உண்மை. நாம் எவ்வளவு கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவு வெளிப்படுத்த முடியும். கற்றுக்கொள்ளாமலே வெளிப்படுத்துவது என்று கடினமான ஒரு காரியம். இயேசுவானவர் எத்தனை வயசுல வந்து பாஸ்கர் பண்ணிக்கு போனார் அப்படின்னு பன்னிரண்டு வயசுன்னு சொன்னோம் இல்லையா. பஸ்கர் பண்ணிக்கிறது வருஷம் வரும் இல்லையா. அப்ப அந்த ஆத்மீக பதில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லா வருஷமும் தானே ஏன் போனாரு, அங்கே எழுதி இருக்கிறது மனிதர்கள் வயதிலும் இருக்கும். ஆனால் எல்லா வயதிலுமே வந்து ஆண்டவர் இயேசுவை கோவிலுக்கு அழைத்து சென்றார்கள் அப்படிங்கிற அந்த கூடுதலான நாலேஜ் வந்து நம்ம தான் பண்ணோம், டெவலப் பண்ணோம். பியாண்ட் த பவுண்டரிஸ் எல்லைகளை கடந்து போய் ஆய்வு செய்யக்கூடிய வயதில் நாம் இருக்கிறோம். இப்ப இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. இப்ப அந்த தண்ணியை எடுத்து போகுது அதான் சொன்ன போல வெறுமையாக இருக்கும்போது என்ன பண்ணலாம், வேகமாக ஓடணும். தண்ணீரை எடுத்த பிறகு அதை சின்னாத வழிகளாக பண்ணலாம் நடந்து வரணும். இது ஒன்று. ரெண்டாவது, ஏன் வேகமாக ஓடணும், நம்ம எல்லாருமே போட்டி என்ன பண்ணலாம், நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆளுகளை நம்ம என்ன பண்ணலாம், நிறைய ஊற்றினா சீக்கிரமாக ஓடிடணும் தான் நினைக்கிறேன் தவிர எனக்கு உண்டானதை நான் சிந்தாமல் சிதறாமல் கையாள வேண்டும். அப்போ காம்படிஷன்ன்றது வந்து எனக்குள்ளே வந்து என்ன பண்ணுவாங்க வளர்த்து கொள்ள வேண்டும். என்னோடு கூட இருக்கிறவங்களோடு ஒப்பிடுவது மாத்திரமே வந்து போட்டி இல்லை, எனக்குள்ளே எனக்கு உண்டானது அதை நிரப்பணும். அதில் எதுவுமே வீணாக்கப்படக்கூடாது. இந்த தண்ணீரில் சிந்ததில் இருக்கிறது தான் எல்லாத்துலேயுமே இருக்கும். எல்லாத்துலேயும்
எல்லாத்தையும் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுறதில்லை, எல்லாருமே பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், ஒரு விருந்துக்கு போய் வந்தாங்க, கண்ணு வந்து நிறைய வேணும்னு சொன்னோம், வயிறு கொஞ்சமாக தான் போதும்னு சொன்னோம் இல்லையா. எல்லாரையே யாரு வண்டியில் எது இருந்தாலும் சொல்லுவோம், எத்தனை வண்டி ஆனால் என்ன பண்ணுவோம், சாப்பிடவே முடியாமல் பாதியில் எடுத்து போயிடும். அப்போ அந்த இடத்துல வீணாக்குதல் அப்படிங்கிறது ஒன்று வந்துருது. இந்த தண்ணீர் எடுத்து போகிற அந்த விளையாட்டை போன வாரம் பசங்க எடுத்து போடுற போன வாரத்துக்கு முந்தினா என்ன பசங்க பத்து கணிகைகள் இருந்தாரு, எண்ணெயை எடுத்து போனாங்க, 5 பேர் எண்ணெய் இல்லாமல் போனாங்க, 5 பேர். இதை வந்து நம்ம படிக்கிறோம், எண்ணெய் எடுத்து போனாங்களே அந்த எண்ணெயை அப்படி அப்படியே அங்கே தெரிஞ்சு தெரிஞ்சு விட்டு போயிருந்தேன். என்ன எழுதுதான், 10 பேர் நாங்கள் போயிருக்க முடியாது. அப்போ எண்ணெய் 10 பேருக்குன்னு கூட இருந்திருக்கும், 10 பேர் 5 பேர் லேபிஷ என்ன பண்ணுது, உதாசீனமாக அதை அள்ளி கோவில்கள் போவது, அல்லது தத்துவமாக திரியேற்றி அதை பயன்படுத்தாமல் அளவு அதிகமாக கொடுத்து என்ன பண்ணுறது, பண்ண பண்ற மாதிரி கொடுத்துருது. எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குமோ அந்த அளவுக்கு விளக்கை ஏற்றி பயன்படுத்தும் போது அது நேரம் அதிகமாக இருக்கும். சாதாரணமாக பேசும்போது தான் சொல்லுவோம், வண்டிக்கு வந்து பெட்ரோல் போகிறோம், பெட்ரோலுடைய அவசியமானது பெட்ரோல் வந்து 100 ரூபாய்க்கு போடலாம், அந்த முதல் மைலேஜ் இதில் அந்த முதல் மைல் கிடக்கும் போது தான் பண்ணுவான், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவான், ஒரு போட்டு ஆக்சிடென்ட் தான் பண்ணுவான், முறுக்கி தருவோம். அப்போ நமக்கு அந்த பெட்ரோலுடைய சிக்கனத்துடைய அவசியம் தெரியாது, அப்படியே போட்டு மூலியமாக நகரத்து வந்து உள்ள எம்டிக்கு நேராக வரும்போது எந்த இடத்துல நின்றுடுமோ இன்னும் 100 மீட்டர் போயிட்டா போதுமா, அதுக்குள்ளேயே பெட்ரோல் பங்க் வந்துடுமா அப்படின்னு அந்த தேடல் இருக்குல்ல, அந்த தேடல் என்பது எல்லாம் வீணானதற்கு வரக்கூடாது. ஆரம்பிக்கும் போதே வந்து நான் எவ்வளவு தூரம் பயணம் செய்யும் போதும் நான் போய் திரும்பி வரும் வரைக்கும் நான் நிரப்புகின்ற இந்த எரிபொருளை சரியான விதத்திலே பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற அந்த தெளிவு இருந்தால் இங்கே எல்லாருமே ஞானம் வந்துருந்தான் சரிங்களா. இப்போ இது வாலிபர் வயதில் நான் இருக்கிற போது இங்கே இந்த ஆலயம் நடைமுறைப்படுத்துவது பிரச்சனைக்கு போகிறோம், எல்லாம் நாமும் மகிழ்ச்சியாக இருக்கோம், மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கிறோம், இவையெல்லாம் செலிப்ரேஷன், இவையெல்லாம் வந்து செயல்பாடு சார்ந்த கொண்டாட்டங்கள். என்னை நான் எப்படி கொண்டாடுவது, என்னை நான் கொண்டாடுவதற்கு நான் எதை எனக்கு உள்ளே வைத்திருக்கிறேன் என்றால் கிறிஸ்துவை வார்த்தையாக நம்முடைய உள்ளத்திலே வைத்திருக்க வேண்டும். வார்த்தையே நாம் முதலாவது வர வேண்டும். வினாடி நான் அனுப்பணுமே அப்போ கூட நம்ம என்ன தெரியுமா செய்யலாம், அந்த விருப்பமே நம்ம வந்து அதிகமாக மார்க் எடுக்கணும் நினைக்கணுமே தவிர 15 கேள்விக்கும் 20 கேள்விக்கும் எனக்கு மேலே தெரிஞ்சிருக்கணும்ல என்ன பண்ற, நம்ம பூர்த்தி ஆகிடுது இங்கே இல்லையா, ஆமாவா இல்லையா, ஏறி எடுத்து போடு, கீழே போடு, இந்த டெக்கரேஷன் பண்ணு, ரஜினி வா,
அரசியல் நம்ம குடும்பத்தை தாக்கி யாரையும் நாம் சார்ந்த
ஏன் சார் இருக்கிறோம் இந்த குடும்பத்தில் எத்தனை ஓட்டு இருக்குது அதை வாங்கினாக்கா வெற்றி பெற்று விடுமா இல்லையா? அப்போ தேர்தலையே வந்து நேர்மறையாக அணுக வேண்டிய அவசியம் இருக்கு. எந்த சண்டை வந்து கட்சி பார்க்கப்படாது அப்படப்படுது. ஆனால் மனிதர்களை திருச்சபைக்குள்ளே ஒருங்கிணைக்கின்ற ஒன்றாக திருச்சபையுடைய அரசியல் இருக்கிறது, தேர்தல் இருக்கிறது. இது வந்து வாக்குகளின் அடிப்படையில் மனிதரை சார்ந்தது. ஆனால் ஒண்ணு மாத்திரம் நீ அம்மா வாக்குகளை சார்ந்ததுதான் சரி, கடவுளின் வார்த்தையிலே ஊன்ற கட்டப்பட்டவர்களை யாராயுமே புறக்கணிக்க முடியாது. ஐயா வந்து ஓட்டு போடல அப்படின்னு சொல்றாங்கன்னா ஐயாவுடைய கமிட்மெண்ட் என்ன? அவர் எப்படி பேசுவார், எப்படி நடந்து கொள்கிறார்? கடவுளின் வார்த்தையை ஊன்ற கட்டப்பட்டவர்கள் எல்லாரையுமே அரவணைத்துக் கொள்வார். கிறிஸ்துவை உடையவர்கள் ஒருவரையும் புறக்கணிப்பதில்லை, எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள். அதுக்கு அடித்தளம் கடவுளின் வார்த்தை. கடவுளின் வார்த்தையை தினந்தோறும் நாம் படித்தோமானால் யாருமே பகைக்கணுங்கிற எண்ணமே நமக்கு வராது. விடுதலை பட்சமான எண்ணங்கள் வராது, புறக்கணிக்க வேண்டும் என்ற எண்ணம் வராது. ஆகவே கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகின்ற வேலையிலே மற்ற எல்லா நிகழ்வுகளையும் நாம் கலந்து கொள்ளலாம், வழிபாட்டை தவறவே கூடாது. குறிப்பாக கடவுளின் பிரசங்க நாடகம் வந்து வழங்கப்படுகின்ற போது நமக்கு என்ன இல்லாத அப்படின்னு போயிடக்கூடாது. கடவுளின் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களை பாக்கிவாங்க. கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவை போலவே இருப்பார்கள். எனவே கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதற்கு கடவுளின் வார்த்தையை பற்றி கொண்டவராக காலத்தை பகுத்தறிந்தவராய் ஆண்டவேசு தங்கள் காலத்திலே மனித இனத்தை பாதுகாக்க மீட்பராக வர வேண்டும் என்று கடவுள் முன்மொழிந்த காலத்திலே வந்தார். அதே நேரத்திலே இதற்கான ஒப்புவிப்புகள் கிடையாது. நாம் கூட நம்முடைய காலத்தில் நாம் எந்தெந்த காலத்திலே எந்தெந்த நிலையிலே இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் முன்குறிப்பு வைத்திருப்பார். அதற்கு நாம் அதை செயலாக்கம் செய்வதற்கு நம்முடைய எண்ணங்கள் கடவுளின் திருமணத்திற்கு ஏற்புடையமாக இருக்க வேண்டும். அதற்கு தான் கடவுளின் வார்த்தை நாம் அறிந்து நடக்கின்ற மக்களாக விளைந்தார் இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவோம். இந்த கிறிஸ்துவின் மகிழ்ச்சியும் வருகிற புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களும் அனைவருக்கும் நிறைவாயிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரின் பெயராலை வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை நிறைந்த திருச்செந்தூரின் போதகர் மூப்பர்கள் விசுவாச குடும்பங்கள் சிறப்பாய் இந்த அழைப்புக்குள்ளாக இந்த ஐக்கியத்துக்குள்ளாக இணைத்துக் கொண்ட நன்றான வாழ்வு பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். விஷய ஹாப்பி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். நன்றி. தொடர்ந்து செய்தி ரொம்ப நேரத்திற்கும் நம்முடைய சிந்தனைக்கும் தேவையான ஒரு ஒரே ஒரு விஷயம் அவரோட அவருடைய சிந்தனை ரொம்ப குறித்து இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு காரியம் ரொம்ப எனக்கு குற்ற மாதிரி கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா எங்கள் அப்பா சொல்ற விஷயம் பாலிடிக்ஸ் இஸ் நெசசரி ஈவன் அப்படின்னு சொல்றாங்க. திருச்சபைக்கு அரசியல் ஒரு அவசியமான சிறுபிரிவினர் ஐயாவர்களுக்கு வாலிபருக்கு சார்பாக ஒரு
qué me parece. பிடிக்கிறது எனக்கு தெரியாது, அண்ணா பிடிக்கிறது எனக்கு தெரியாது, பிடிச்சிட்டேன்.